இன்னைக்கு நம்ம 2005 ரிலீஸ் ஆன ரிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சூப்பரான ஸ்லாஷர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஃபேமிலி ஒரு பாலைவன பகுதியில டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் நாயையும் கூட்டிட்டு போறாங்க. அம்மாவும் பையனும் முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு போறாங்க. அம்மா தான் டிரைவ் பண்றாங்க, அப்பா பின்னாடி படுத்துட்டு இருப்பாரு, நாய் அப்படியே குலைச்சுக்கிட்டு இருக்கும். இவங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு மானு குறுக்கால வருமா, அப்படியே மான் அடிச்சு தூக்குறாங்க, பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. நல்ல வேலையை இவங்களுக்கு ஒன்றும் ஆகல. அப்படியே காரை நிப்பாட்டு யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது நாய் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்குது. சரி நீங்க இங்கேயே சேஃபா இருங்க, நான் போயிட்டு நாயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா மட்டும் அப்படியே போறாரு. போனா நாய் அலற மாதிரி பயங்கரமா சத்தம் கேக்குது. இப்போ பயந்து போனாமா ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கி காருக்குள்ள உட்கார வச்சுட்டு என்னாச்சுன்னு பார்க்க போனா அந்த நாய் அப்படியே பாதி உடம்போட பாதி கட்டாயி போயிட்டு ரத்தம் வழிய வழிய அப்படியே கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஐயோ நாய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போயிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும் போது குட்டி பையன் காருக்குள்ள இருந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவங்க திரும்பி பார்த்தா இவங்க வீட்டுக்காரருடைய பாதி மண்டையவே காணும். இதை பார்த்துட்டு இவங்க செமையா கத்துறாங்க. அப்போ டக்குன்னு இவங்களுக்கும் என்னமோ நடக்குது. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் போதை மருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாதாவுடைய வீட்டுக்கு வந்திருப்பான். அங்க வந்து அந்த ஆள் கிட்ட போதை மருந்து நல்லா போதை ஆகுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏடாகுடமான கேள்வி எல்லாம் கேட்கும் போது காதா மட்டி அடிச்சு ஏன் போதை மாத்திரை மல்லிய சந்தேகப்படுறியா, ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள அங்க இருக்கிற கொஞ்சம் ட்ரக்ஸ தூக்கி அவனுக்கே தெரியாம ஒழிக்க வச்சுக்கிறான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆட்டையை போட்டு வச்சுக்கிறான். இப்போ அவனும் வந்துட்டு இந்த மாத்திரை எல்லாம் கொண்டுட்டு போ, ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றப்ப காசை கொடுத்துட்டு இவனும் எஸ் ஆயிட்டான். இப்போ ட்ரிப்பும் ட்ரிப்போடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ஏரியா 15 அப்படின்னு சொல்லிட்டு பாலைவன பகுதியில ஒரு இடம் இருக்கு. அங்கதான் ஒரு பயங்கரமான பார்ட்டி நடக்க போகுது. அங்க போனா நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்போட சேர்த்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த பாலைவன பகுதிக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் டிரைவ் பண்ணிட்டு வராங்க. இங்க இன்னொரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு பேரு குக்கி. அதுக்கப்புறம் இந்த டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, அவன் பேரு ஜாக்கு. அதுக்கப்புறம் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஜாலியா பேசிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது நம்ம ட்ரிப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாக்க கலாச்சிக்கிட்டே வரான். அவனுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதா இல்ல எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை குத்துற மாதிரிலாம் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரான். நம்ம ஜாக்கும் ட்ரிப்பும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. இவங்க அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போற வழியில ஒரு ஹோட்டலை பார்த்துட்டு சரி ஓகே இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. அப்போ நம்ம ஜாக்குக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, சோ அதனால நான் பாத்ரூம்க்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது வா மச்சா நான் உன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு லேடிஸ் பாத்ரூம் ஓபன் பண்ணி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு வந்துடுறான். இப்ப இந்த விஷயத்த குக்கி பார்த்துட்டு அட பைத்தியகார பள்ளி ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பை திட்டிக்கிட்டே இருக்கும் போது ட்ரிப்புக்கு ஒரு போன் கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி பேசினா இந்த பயபுள்ள அந்த ட்ரக் டீலருக்கே தெரியாம ட்ரக்ஸ் ஆட்டைய போட்டுட்டு வந்தான் பாத்தீங்களா. அவன் கேமரா ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இவன் தான் ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான், நமக்கே தெரியாம ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி நீங்க இன்னும் 2 மணி நேரத்துல ஏரியா 15 வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அங்க வரதுக்கு முன்னாடி நான் அங்க வந்துருவேன், ஒழுங்கா காசு கொடு, அப்படி இல்ல அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் திருப்பி கொடு அப்படின்னு சொல்றப்ப இவன் டக்குனு போனை கட் பண்ணிடுறான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கைஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நான் எக்கச்சக்கமா ட்ரக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நம்ம அந்த பார்ட்டி போறோம், பயங்கரமா ட்ரக்ஸ் யூஸ் பண்றோம், சும்மா வேற லெவல்ல என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறப்ப நம்ம ஹீரோனுக்கு செம காண்டு, அட பாவி பயிலே என்னது ட்ரக்ஸ கையோட கொண்டு வந்திருக்கியா, நம்ம இப்ப பாலைவன பகுதியில டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம், எங்கேயாச்சும் போலீஸ் செக் பண்ணாங்க அப்படின்னா வசமா மாட்டிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க களி தின்ன வேண்டியதுதான், ஏன்டா அப்படி பண்ண, ஒழுங்கா காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்றப்ப ஐயோ என்னது காரை விட்டு இறங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு ஒழுங்கா காரை விட்டு இறங்கி யாருக்காச்சும் கால் பண்ணு, வேற யாரையாவது வந்து பிக்கப் பண்ணிட்டு போ சொல்லு, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது இவனும் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். சுத்தமா சிக்னலே இல்ல, சிக்னலே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டு சிக்னலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம குக்கி எனக்கு அர்ஜென்டா சூச்சு வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே வெளியே போறா. இந்த பக்கம் இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி சம வேகமா வந்து இந்த காரை முட்டி தூக்குனா எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு பூகம்பம் வந்த மாதிரி ஒரு சவுண்டும் கேக்குது. என்னாச்சு பூகம்பம் வந்துருச்சா இல்ல ஏதாவது பெரிய விண்கல் கீழே வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போது இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு சுத்தமா சிக்னலே கிடைக்கல, பிளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க, போற வழியில ஒரு மோட்டல் இருக்கு அங்க வேணா நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திக்கிறாங்க. இப்ப அப்படியே குக்கியும் ஓடி வந்து வண்டியில ஏறி உட்காந்துட்டு நீங்க அந்த விஷயத்த ஃபீல் பண்ணீங்களா, என்னமோ கீழே ஓந்த மாதிரியும் என்னமோ முட்டின மாதிரியும் பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி இவங்க போயிட்டே இருக்கும் போது போற வழியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த காரை பார்த்தோன்னே நம்ம குக்கிக்கு செம ஷாக்கு, நம்ம வண்டியை நிப்பாட்டணும், போலீஸ்க்கு
ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரிப் ஒன்னே சுத்தமாக சிக்னலே கிடைக்கல, நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி போலீஸ் வண்டி வந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ அவங்க பார்த்துப்பாங்க ஆல்ரெடி யாரோ கால் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு நம்ம ட்ரிப்பு ஒரு மோட்டலில் இறங்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மோட்டலும் வருது. அங்கே இவனை இறக்கி விட்டு அப்படியே இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப டக்குன்னு கார் ஸ்டாப் ஆயிட்டு ஸ்டார்டே ஆக மாட்டேங்குது, இவங்களுக்கு செம காண்டா இருக்கு, நடுவழியில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இங்கே சுற்றி முற்றி பார்த்தா மக்கள் இருக்கிற மாதிரி கூட தெரியல, என்ன விஷயம் ஆச்சு, ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பெட்ரோல் வால்வு கட் ஆயிருக்கு, யாரோ கட் பண்ணி விட்ட மாதிரியே இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வால்வு கட் ஆகி ஃபுல் பெட்ரோலும் கீழே போயிட்டு இருக்கு. இந்த வால்வை கூட இப்போ சரி பண்ணிடலாம், ஆனால் நமக்கு இப்போ ஃபியூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பாக்குறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பில்டிங் இருக்கு. ஆனால் அந்த பில்டிங்குள்ளாம் போயிட்டு பார்த்தா மக்களையே ஆளை காணும், அப்படியே நைட் ஆக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சுத்தமா சிக்னல் இல்லை, அங்கேயுமே வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ்லாம் இருக்கும், ஆனால் யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல. சரி ஓகே, நீ நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கை கூட்டிகிட்டு போயிட்டு இடத்துல படுக்க வைக்கிறாங்க. பக்கத்துலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக்கி அங்கே ஒரு புக் இருக்கிறத பாக்குறா. இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது என்னமோ பழங்காலத்து ஒரு பயங்கரமான புக்கு போல, புக்கு முழுக்க பயங்கரமா ரத்தமா இருக்கு. சரி ஓகே, நீ இங்கேயே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி இங்கேருந்து போயிடுறா. இப்போ குக்கி இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா என்னமோ ஒரு சத்தம் கேட்குது, என்னமோ ஒரு பயங்கரமான நாத்தம் அடிக்குது. என்ன நாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கும் எந்திரிச்சு போயிட்டு பாக்குறான். ஹலோ யாராவது இருக்கீங்களா, இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போறப்ப அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க, வாய ஒரு மாதிரி கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு இறந்து போன மான் இருக்கு. சோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் கண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணும் கத்த ட்ரை பண்றா, ஆனா கத்த முடியல. இவனும் சுத்தி முத்தி பாத்துட்டு சாரி சுத்தி முத்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வந்துடுறான். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் ஜாக்கும் தட்டு தடுமாறி வெளியே வந்துடுறான். மத்த எல்லாருமே ஒன்னா மீட் பண்றாங்க. மீட் பண்றப்ப எங்க தேடியுமே ஃபியூல் கிடைக்கல, நம்ம இங்க ஸ்டேவும் பண்ண முடியாது, இங்க ஒண்ணுமே இல்ல, ஆட்களையே வேற காணும். நான் கொஞ்ச தூரம் இந்த ரோட்லயே போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், பார்த்துட்டு உதவி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப்பு மட்டும் ஒரு ஸ்கேட்டிங் போர்டத்துக்கு ஸ்கேட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். இப்போ மத்தவங்களாம் இங்க உட்காந்துட்டு நெருப்பு மூட்டிட்டு அப்படியே ஜாலியா பேய் கதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது குக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பில்டிங் குள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்துட்டு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மத்தவங்களாம் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இருக்கிற மாதிரியே இல்ல, யாரும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப நான் கண்டிப்பா பார்த்தேன், அந்த பில்டிங் குள்ள யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தெரிவா போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனும் குக்கியும் சேர்ந்துட்டு அப்படியே அந்த பில்டிங் குள்ள போயிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அங்க யாரையுமே காணும். சரி ஓகே, வந்ததுக்கு கொஞ்சம் சரக்காட்சி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ட்ரிப்ப காமிக்கிறாங்க. ட்ரிப் போற வழியில ஒரு போன் பூத்த பாக்குறான். நல்ல வேலை போன் பூத்தாச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு யாருக்காச்சும் போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அந்த போன் ஒர்க் ஆகல. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கார் நிக்குது. இந்த காரை பார்த்துட்டு நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போயிட்டு பார்க்கும் போதுதான் தெரியுது அது அந்த ட்ரக் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளார் கன் வச்சிருப்பான். அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு அப்படியே இங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் விரட்டிக்கிட்டு வரான். இங்க இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஜாக்கியும் நம்ம ஹீரோனையும் காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோனும் ஜாக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் போது எங்கடா போன குக்கியும் நெல்சனையும் ஆளக்கானும், எங்க போனாங்க, நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜாக் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, இங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி இவங்கள எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி வந்துட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ட்ரிப் அந்த ட்ரக் டீலருக்கு பயந்துட்டு ரோட்ல ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த காரை பார்த்து அவன் தான் வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ரோட்டுக்கு ஓரமா போயிட்டு ஒளியும் போது அங்க வந்தது காரு கிடையாது, அது ஒரு கேரவன். அந்த கேரவனை ஒரு வயசான ஓட்டிக்கிட்டு வராரு. ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இந்த பையன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டு தம்பி அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு என்னப்பா பண்ற, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னாச்சு அங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிக்கிறான். நீங்க யாரு, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய வைஃபை காணும், கால பார்த்தேன், அவ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா, பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப நாங்க யாரையும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி ஓகே, நீ எங்க போனோம், வா நான் அவனை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவனுக்கு லைட்டா அள்ளு கிளம்புது. இருந்தாலுமே வேற வழி இல்லாம ஏறி உட்காந்துட்டு அப்படியே இவங்க இங்கிருந்து கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோனியும் ஜாக்கியும் மீட் பண்றாங்க. ஜாக்கி இந்த வயசானவரை பார்த்து உங்க வைஃப் எப்ப காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலையில காணாம போனா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல, அவங்களதான் காலந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நாங்க இது வரைக்கும் யாரையும் பாக்கல, மேபி நாங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் லிப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்பும் கேக்குறாங்க. இவரும்
தூரம் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இவர் பேசிட்டே இருக்கும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரவன் முழுக்க அப்படியே சமயம் நாத்தம் அடிக்க ஆரம்பிக்குது. சே கண்டாவி இது என்ன நாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்துக்கிட்டே இருக்கும் போது கண்ணுக்கு லைட்டா தெரிஞ்ச மாதிரி ஒரு பயங்கரமான உருவம் வந்துட்டு இவர் அப்படியே பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அப்போ ஒரு செகண்ட் இவருடைய வாழ்க்கை அப்படியே பிளாஷ் ஆயிட்டு போகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க அந்த தாத்தா காலி. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ட்ரிப்ப காமிக்கிறாங்க. நம்ம ட்ரிப் அந்த தாத்தாவுடைய வண்டியில இருந்து ஃபியூல் ஆட்டைய போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த தாத்தா லிப்ட் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு, ஃபியூல் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்க மாட்டாரு. சோ இவன் அதனால அந்த ஃபியூல ஆட்டைய போட்டுட்டே இருக்கும் போது டக்குன்னு போன் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. எப்பா இங்க சிக்னல் கிடைக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா சரியா பேச முடியல. இங்க பக்கத்திலேயே ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்க்கு மேல ஏறி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பில்டிங்க்கு மேல ஏறி யாருக்கோ கால் பண்றான். கால் பண்ணிட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்றான், சுத்தமா சிக்னலே கிடைக்க மாட்டேது. அப்போ டக்குன்னு அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இவனுக்கு பின்னாடி வந்து நிக்கும் போது இவனுக்கு சமையா ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது. அந்த உருவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனை டக்குன்னு அட்டாக் பண்ணது. இவன் சமையா கத்துறான், அவ்வளவுதான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நெல்சனும் குக்கியும் காமிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நிமிஷம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வெளியே போறா. இந்த பொண்ணு வெளியே போகும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணுது. ஆனா இந்த விஷயம்லாம் இந்த பொண்ணு பெருசா கண்டுக்காம பக்கத்திலேயே ஒரு பாழஞ்சு போன பாத்ரூம் இருக்கும், அங்க போயிட்டு இந்த பொண்ணு பாத்ரூம் போயிட்டே இருக்கும் போது மேல இருந்து என்னமோ லைட்டா சொட்டு சொட்டா ஊத்த ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு என்ன கர்மம் டாயுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருப்பா பாருங்க. டக்குன்னு அந்த பாத்ரூம் குள்ள இருந்து அப்படியே ஒரு கை வெளியே வந்து இந்த பொண்ணை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போகுது. இந்த பொண்ணு மேல வர ட்ரை பண்றா, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே இந்த பொண்ணை உள்ள இழுத்து அப்படியே வயித்தோட சேர்த்து கட் பண்ணா வாய்க்குள்ள இருந்து ரத்தமா ஊத்துது. அவ்வளவுதான், இந்த பொண்ணுடைய கதையும் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படியே நெல்சனை காமிக்கிறாங்க. இவனும் வெயிட் பண்ணி பாத்துட்டு ஆமா போன பொண்ணு ஆளா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரான். அப்படி தேடி பார்க்கும் போது அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. ஜாக்கிட்ட கூட கேட்டு பாக்குறான், ஜாக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். சோ இப்ப இவன் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு இவனும் அந்த ரூம்க்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பெட்டு கடியில இருந்து என்னமோ ஒரு சவுண்டு கேக்குது. இவனும் என்ன பெட்டு கடியில இருந்து சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது டக்குன்னு என்னமோ பெட்டு கடியில இருந்து இவனுடைய காலை புடிச்சு அப்படியே உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இவன் எப்படியோ போராடி பயந்துட்டு அப்படியே அந்த கட்டிலுக்கு மேல ஏறி நின்னுட்டு என்ன உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்தா ஏதோ ஒரு பொருளை தூக்கி கீழே போட்டு பார்க்கும் போது டக்குன்னு ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி வந்து அந்த பொருளை வந்துட்டு உடச்சி போடுது. ஐயோ உள்ளுக்குள்ள என்னமோ இருக்கு போல, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க ஒரு பெரிய பெட்ஷீட் இருக்கும், அந்த பெட்ஷீட் தூக்கி போத்திக்கிட்டு அங்க இருக்கிற விண்டோ கண்ணாடி வழியா அப்படியே எகிரி குதிப்பான். கண்ணாடி உடச்சிக்கிட்டு வெளியே வந்து ஒழுகுறான். அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி என்னுடைய கழுத்தை குத்தி கிழிச்சு இவனும் ஸ்பாட் அவுட்டு. இங்க என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஜாக்கும் வந்து பார்க்கும் போது இவன் இறந்து போய் கிடக்குறான். இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இப்படி பண்ணா, இவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குக்கிய ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தான். அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்றப்ப சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்க கூட்டிட்டு போயிட்டு அந்த கேரவன்குள்ள சேஃபா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேரவன்குள்ள அந்த தாத்தா செத்து போய் கிடக்குறாரு. ஐயோ இந்த பெருசு எப்படி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மேபி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு, இங்க வந்துட்டு ஒரு ரேடியோ இருக்கு, இந்த ரேடியோ வச்சுக்கிட்டு யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாரு, இங்கேயே சேஃபா உட்காந்துட்டு வண்டியை விட்டு இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குக்கிய தேடிட்டு போறாங்க. அப்படி ரூம் ரூமா தேடிட்டு போகும்போது அங்க ஒரு பயங்கரமான புக்கை பாக்குறாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் பத்தின ஒரு புக். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு போர்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வாழணும் அப்படின்னா நீங்க போராடணும், நீங்க போராடி வின் பண்ணாதான் வாழ முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப அப்படியே ஜாக்க காமிக்கிறாங்க. ஜாக் இருக்கிற அந்த கேரவன்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனும் பார்த்து பயந்து எப்படியோ தட்டு தடுமாறி அந்த கேரவன்ல இருந்து இறங்கி வந்து யார் அது, யார் இங்க இருக்கா, யார் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல அந்த சவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரி இருக்கு. இப்ப இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு கயிறு வச்சிருப்பான், அந்த கயிறை கேரவனோட சேர்த்து கட்டி விட்டு யாரது யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அந்த கயிறை புடிச்சிட்டு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு அந்த பயங்கரமான உருவம் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ண பாக்குது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோனும் பாத்துட்டு அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வராங்க. அப்போன்னு பார்த்து வந்தான் போற நம்ம ட்ரிப் அப்படின்ற மாதிரி அவன் சடனா அங்க வந்து கையில ஒரு கன் வச்சிருப்பான். அந்த கண்ணை வச்சு அந்த பயங்கரமான உருவத்தை டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணுவான். அந்த உருவத்துக்கு ஒண்ணும் ஆகாது, ஆனா அந்த உருவம் அங்கிருந்து போயிடும். இப்ப நம்ம ட்ரிப்ப பார்த்தா ஒரு கையவே காணோடே உன் கைக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த உருவம் என்னுடைய கையை வெட்டி போட்டுருச்சு, இந்த உருவம் நான் இங்க இருக்கிற எல்லாரையுமே கொல்ல பாக்குது, இது கிட்ட இருந்து சேஃபா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு ஆளுக்கு ஒரு ஆயுதம் தூக்கி கையில வச்சுக்கிறாங்க. அந்த உருவம் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த உருவம் விடாம வந்து நம்ம ட்ரிப்ப அட்டாக் பண்ணி
அந்த உருவத்துடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினை வச்சு அப்படியே வைத்த குத்தி கிழிச்சு பயங்கர கொடூரமா கொலை பண்ணுது. இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோனும் ஜாக்கும் அப்படியே அங்கிருந்து ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அந்த கேரவனுக்கு மேல ஏறி நின்னுக்கிறாங்க. மேல ஏறி நின்னுட்டு அந்த உருவம் வருதா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு வாட்டியும் அந்த உருவம் கிட்ட வந்து இவங்களை அட்டாக் பண்ண பாக்குது, பயமுத்த பாக்குது. ஒரு வாட்டி பயந்து போயிட்டு நம்ம ஜாக்கே கீழே ஊந்துட்டான். ஆனா நல்ல வேலையா இவன் கீழே ஊந்ததுல பெருசா அடிபட்டு இருக்காது. சரி ஓகே நான் மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல சொல்ல இவனும் படிக்கட்டை பிடிச்சி மேலே ஏறி வரும்போது டக்குன்னு அந்த உருவம் அங்க வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு இவனுடைய மண்டையில ஓட்ட போட ஆரம்பிக்குமா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் அங்கிருந்து துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. சுத்தமா புல்லட்டே இல்ல. நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி மேலே இழுக்க ட்ரை பண்ணும் போது அந்த உருவமும் இவனுடைய மண்டையில ஒரு ஓட்டையை போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது. இப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கு இன்னமும் சாகாம இருக்கான். அப்படியே ஜாக்க தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கும். இவங்க வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள இவனை படுக்க வச்சுட்டு நம்ம ட்ரிப் ஃபியூல புடிச்சு அங்கேயே வச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த பாருங்க, போயிட்டு அந்த ஃபியூல கொண்டுட்டு வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கும் போது அப்பயும் அந்த உருவம் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண பாக்குது. இவங்க திருப்பி அந்த உருவத்தை அட்டாக் பண்ணிட்டு கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போலான்னு பார்த்தா அந்த வண்டியவே உடைக்க பாகுது, வண்டியவே அறுத்து போடுது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினே செமையா காண்டாயிட்டு அந்த உருவத்தை அப்படியே அடிச்சு தூக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ண மாதிரியே அந்த உருவத்தை அடிச்சு தூக்கி அப்படியே அந்த கேரவன்ல போயிட்டு கார் சொருவுது. அவ்வளவுதான், இப்ப அந்த உருவம் காலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமா அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா மறுபடியும் அந்த பயங்கரமான நாத்தம் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த உருவம் இன்னமும் சாகல போல இந்த காருக்கு மேல தொத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த காருடைய டாப்பை ஓட்டைய போட்டுட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண பார்க்கும் போது பின்னாடி வந்துட்டு நம்ம ஜாக்கு நம்ம வாழ விரும்பணும் அப்படின்னா சாக வந்துட்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோனும் பாருங்க ஃபர்ஸ்ட் இவனை சாகடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே திருப்புவாங்க. பாருங்க கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த டைம்ல அந்த ட்ரக் டீலர் வந்து நம்ம ஹீரோனை மட்டும் காப்பாத்தி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு மூச்சு வர வைக்கிறான். இப்ப அப்படியே போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆயாவை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அந்த ஆயா வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சோ அதான் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே ஒன்னும் புரியல. இப்பதான் அப்படியே விஷுவல் காமிக்கிறாங்க. நம்ம பசங்க கார்ல வந்துட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இவன் ட்ரக்ஸ் ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப்ப காரை விட்டு இறங்க சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அப்போ இந்த ட்ரக் டீலருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இந்த கார் இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு காரை நிப்பாட்டி இருப்பான். அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவும் பாட்டியும் கேரவன்ல வந்திருப்பாங்க. கேரவன்ல செம ஃபாஸ்டா வந்திருப்பாங்க. அப்போ இந்த தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இந்த கேரவனை கொண்டுட்டு போயிட்டு கார்ல செமையா முட்டுறாரு. அப்ப கூட இவங்களுக்கு என்னமோ நிலநடுக்கம் வந்த மாதிரியும் என்னமோ முட்டின மாதிரியும் சவுண்ட் கேட்டிருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருப்பாங்க. அது இந்த தாத்தாவுடைய கேரவன் முட்டின சவுண்டு தான். அந்த சத்தத்துக்கு அப்புறம் இவங்க ஃபீல் பண்ணது இவங்க தப்பிச்சு வந்தது கை கட்டானது இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே ஆஃப்டர் லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான். அதாவது மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வாழ்க்கை தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்க்கையில இருந்து எப்படியோ நம்ம ஹீரோயினும் ஜாக்கு மட்டும் தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் காயம் கம்மியா பட்டிருக்கும். நம்ம பார்த்த ஃபுல் படமும் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரு ஆஃப்டர் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் மட்டும்தான். இப்ப அப்படியே கடைசி சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கும் ஹீரோனும் சேர்ந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு போறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன கைஸ் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.